சங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா சம்போ சிவ சங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா பனிமலையிலே வீற்றிடும் ஜெகதீஸ்வரா வேதங்களும் போற்றி பாடும் பரமனே மகேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா இமயவன் மகள் மனதிலே என்றும் வாழும் தூயவா ஏழுலகும் காத்து நிற்கும் இறைவா பரமேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா கங்கை நதியின் கரையிலே காசி புண்ணிய தலத்திலே காண்பவர்க்கு முக்தி தரும் காசி விஸ்வேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா நித்தம் உன்னை நாடுவோ நிம்மதி பெறும் வகையிலே நேபாள நாட்டினிலே வாழும் பசுபதீஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா கண்ணை தந்த பக்தனாம் கண்ணப்பர்க்கு அருளியே காளஹஸ்தி தலத்தில் வாழும் அப்புலிங்கேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா அன்னை சிவபார்வதி அகிலாண்ட ஈஸ்வரியாய் ஆட்சி செய்யும் மாணிக்காவின் ஜம்புலிங்கேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா கண்ணின் அசைவை காட்டியே காசினியை காத்திடும் கற்பகத்தாய் உடனுரை கபாலீஸ்வரா சிவா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா வெற்றிகளை தந்திடும் ஒற்றியூர் பதியிலை வடிவுடையாள் உடனுரை வேதபூரீஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா கர்ம வினை மாற்றியே கவலையாவும் போக்கிடும் தர்மஸ்தலா வாழ்ந்திடும் மஞ்சுநாத ஈஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா இடது பதம் தூக்கியே இனிய நடனம் புரிபவா சிந்தையில் இருக்கவா சிதம்பரேஸ்வரா சிவா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா திருமறைகள் போற்றிடும் திவ்ய ரூப சுந்தர திருவாரூர் வாழ்பவா தியாகராஜ ஈஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா அன்னை மீனாட்சியும் மாட்சி புரியும் மதுரையில் வெள்ளியம் பலத்திலே ஆடும் சுந்தரேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா மாலவன் ஸ்ரீராமனும் மனம் வந்து நேரிலே லிங்க உருவில் பூஜித்த சுவாமி ராமேஸ்வரா சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா சித்தரு
சிவநாமமே பொற்றாமரை பதம் பணிவோம் புற்றால லிங்கேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. தாயின் அன்பு காட்டிய தாயுமான சுவாமியே காவிரி கரை நகரினிலே மாத்ருபூதேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. வந்த நோய்கள் யாவையும் வந்த வழியில் சென்றிட வாழ்வில் நலங்கள் கூற்றிடும் வைத்தியநாதேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. திருவருளினை நாடிடும் மடியவர் மனம் குளிர்ந்திட விளையாடல்கள் புரிந்தவா விந்தை மிகு ஈஸ்வரா. சம்போ சிவசங்கர ஆசையால் பிறம்பில் அடிகள் பட்டவா பேசும் தெய்வம் நீ என்றோ சுவாமி பிரகதீஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. மலையை வீசும் மீனவன் வேடம் புனைந்து வந்தவா மலை மகளாம் பார்வதியை மணந்தவா மகேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. அடியவராம் சுந்தரரை அடிமையாக்கியாட்கொண்டாய் நாங்களும் உன் அடிமைகள் நலம் புரிவாய் ஈஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. கொல்லூர் திருத்தலத்திலே மூகாம்பிகை நினைவிலே ஆதிசங்கரர் பாடிய சொர்ணலிங்கேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. சிந்தனையின் உறைவிடமாம் சிரத்துடன் என் மூளையை சொந்தமாக்கி காக்கவா சொக்கலிங்கேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. நீரிடும் என் நெற்றியை நெற்றி திலக பொட்டினை நிரந்தரமாய் காக்கவா நீலகண்ட ஈஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. என் இரு கண்ணங்களை இதழ்களாம் என் புதடினை இன்னலின்றி காக்கவா ஏகாம்பரேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. எந்த இரண்டு இமைகளும் இரு விழிகளின் பார்வையும் இடர் வராது காக்கவா ஈஸ்வரா பரமேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. முகத்தினோடு எண்ணிரு புருவங்களும் முழுதுமாய் விருப்புடன் நீ காக்கவா விருதாசல ஈஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா.
ஆசியும் இரு செவிகளும் நாக்குடன் என் வாயதும் நலமுடனே காக்கவ நாகலிங்கேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. கழுத்துடன் என் கரங்களும் கையில் பத்து விரல்களும் கருத்துடன் நீ காக்கவ கருணாகரேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. எந்த இரு தோள்களும் இதயத்தோடு மார்பையும் என்றும் காத்து நிற்கவ ஏகாம்பரேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. பிடரியோடு முதுகினை பின்னங்கைகள் இரண்டினை இடைஞ்சலின்றி காக்கவ ஈசா பரமேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதி உடனே துண்டையும் நாளும் ஏங்கும் வைரதும் நலம் கெடாது காக்கவா நாகநாதேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. உடைகள் இருந்தும் பிட்டமும் துள்ளி நடக்கும் தாரையும் தன்னுடைய அகம்பாவத்தினாலே சக்தியை இழந்து சுவாமியிடமிருந்து வரத்தை பெற்று உருவாக்கிய தீர்த்தம் அக்னி தீர்த்தம். அந்த குளத்திலே குளிச்சுட்டு அங்கே பிரதட்சணம் பண்ணினால் திருமணத்தடையோ புத்திர பாக்கியமோ உடனே கிடைக்குங்கிறது பழைய ஐதீகம். இங்கே முருகன் ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானை மீது அமர்ந்திருக்கிறார். அவர் திருப்பரங்குன்றத்திலிருந்து இங்கே வந்து அருகாமையில் கடம்பநாதர் அவருடைய உத்தரவுப்படி மலையன் மாகரன்ற ரெண்டு அசுரர்களை வதம் பண்ணுறதுக்காக வந்த யானை மீது அமர்ந்த கோலம் காட்சியை கொடுத்துட்டு அந்த கடம்பர் கோலுக்கு போயிட்டு சுவாமியினுடைய உத்தரவுப்படி வேலை விட்டு அனுப்புகிறார். அந்த வேல் வந்து மாகரன்ற அசுரனை இங்கே வதம் பண்ணதினாலே திருமாகரல் என்று ஊருக்கு பெயர். ஆகையினாலே ஆறுமுக சுவாமி வடக்கு நோக்கி இருக்காருங்க. திருமாகரல் ஈஸ்வரர் என்றால் சமஸ்கிருதாக்க பெயர், தமிழாக்கம் உடும்பீசர். மலையன் என்கிற அசுரனை மலையாங்குளம் என்ற ஊரிலே வதம் பண்ணிட்டு கிழக்காலே 8 கிலோமீட்டர் போனால் இளையனார் வேலூர் அந்த ஊரில் இந்த முருகன் பாலமுருகனாக ஐக்கியம் ஆயிட்டாருங்க. ராஜாவாலே விடப்பட்ட அம்புப்பட்ட இடத்துலே சுவாமி மேலே தழும்பாக இருக்கிறது பாரத்தழும்பர். அந்த தழும்பு தான் திருஞான சம்பந்தருடைய ஞான பார்வைக்கு தெரிஞ்சதுனாலே வினை தீர்க்கும் பதிகம். தேவாரத்திற்கு முக்கியத்துவம் எலும்பு சம்பந்தப்பட்ட வினைகள், முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள், திருமணத்தடை, புத்திர பாக்கியம், சித்த பிரம்மை, செய்வினைகள் காரணம், மற்ற குடும்பத்தில் உள்ள வினை பயன்கள் எதுவாக இருந்தாலும் உடனே தீரணுங்கிறது சம்பந்தருடைய பதிகம். மாசி மாதம் மகம் நட்சத்திரம் தீர்த்த வாரிங்க. மகத்துக்கு முன்னே 10 நாள் பிரம்மோற்சவம். அகஸ்தியர் பூஜை பண்ணதினாலே அகஸ்தீஸ்வரர் ஆகையினாலே சுவாமி நவபாஷானம். அடைக்கலம் தந்தநாதர் என்பது பரிகார ஸ்தலம். இதை திருவண்ணாமலையில் நாடி ஜோசியர் ஒரு முஸ்லீம் அனுப்புறது வழக்கம். ஓலைச்சுவடியிலே பரிகாரத்திற்காக அனுப்புகிற பொழுது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பைரவருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த பைரவர் ஓலைச்சுவடியிலேயே வரக்கூடிய அர்த்தநாரி பைரவர். இதையடுத்து இங்கே 1965 சேலம் சுப்ராய பிள்ளை என்கிறவர் கைகால் செயலிழந்து இங்கே வந்து பரிபூர்ணமாக குணமாகி அவருடைய சொந்த செலவிலே ராஜகோரம் கட்டியதாக வரலாறு செய்திகள் சொல்கிறது.